ஹாப்பி தீபாவளி நண்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் தமிழ். இன்னைக்கு தீபாவளி, ஸோ தீபாவளி ஸ்பெஷலாகவும் ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்த மாதிரியும் இன்னைக்கு டாப் ஃபைவ் ஆறு மூவிஸ் பார்க்க போகிறோம். அதுவும் தமிழ் டப்பில். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்குமே கொடுத்துருக்கோம், ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தீபாவளி, அதனால் நிறைய பேர் நிறைய வெடியெல்லாம் வெடிப்பீங்க. எது சிவகாசி வெடி, இது சைனா வெடினா தெரிய மாட்டேங்குது. இதுதான் ஒரு பையன் புஷ்வானம் வச்சிருக்கான், அது என்னன்னா லட்சுமி வெடி மாதிரி வெடிச்சிருக்கு. ஏதோ ஊசி வெடி வச்சிருக்கான், அது ராக்கெட் மாதிரி பறக்குது. பல பக்கத்து கூரையெல்லாம் எரியுதான். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து வெடிங்க. ஓகே, ரொம்ப இருக்காமல் நம்ம வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம டாப் ஃபைவ் பெஸ்ட் ஹாரர் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் உள்ள ஹாரர் சீன்ஸ் எல்லாம் வேற லெவலாக இருக்கு. அப்படி என்னென்ன வேற லெவலாக இருக்குன்னு தான் பார்த்துருவோமே. வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் ஃபைவ், ரீஇன்கார்னேஷன். அதாவது 2006 ஜாப்பனீஸ் மக்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உள்ள வந்த இந்த மூவி வேற லெவல் பாக்ஸ் ஆஃபீஸ் ரேட்டை தூக்கிட்டு போயிருக்கு. படத்தோட ஸ்டோரியே சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஒரு ஆடிஷனுக்கு போகிறாங்க. இவங்களுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல, ஸோ படத்துலேயே நடிக்க போகிறான்னு சொல்லிட்டு ஒரு ஆடிஷன் போகிறாரு. அங்கே மக்கமுரா அப்படின்ற ஒரு டேரக்டர் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு படமாக எடுத்துக்கிட்டு இருந்திருப்பார். அந்த உண்மை சம்பவம் என்னென்னா, ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு, அங்கே 11 பேரை வந்து கொலை செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட பொண்ணையும் கொலை செய்கிறாரு. ஸோ இதையெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து வைக்கிறாரு. அந்த வீடியோ டேப் காணாமல் போயிடுது. இதுதான் படத்தோட ஸ்டோரி. ஆனால் இதையே அந்த டேரக்டர் வந்து வேறு லாங்குவேஜில் எடுத்துக்கிட்டு இருப்பார். ஸோ இதில் நம்ம ஹீரோயின் போய் அதில் ஒரு ஆளாக நடிப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் நடந்த முக்கியமான இன்சிடென்ட்லாம் இந்த படமாக எடுத்து வச்சுருப்பாங்க. அதாவது கதைக்குள்ளே கதை, வேற வேற லெவலுங்க இந்த மூவி. அதாவது ஹாரர் சீனுக்கு பஞ்சமே கிடையாது. ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி நல்லா டல்லாக இருக்கும், ஆனால் ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி ஒரு மூவியை நான் பார்த்ததில்லன்னா சொல்லுவீங்க. நம்பர் ஃபோர், த டார்க் அண்ட் த விக்கெட். பல எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டு வந்த இந்த படத்தோட ஸ்டோரி என்னான்னு பார்க்கலாமா? வேற ஒன்றும் இல்லைங்க, வயசான தாத்தா பாட்டி பாவம் கிராமத்தூரில் ஒரு ஓரமாக ஒரு சொந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு மர்மமான விஷயம் நடக்குது. அந்த மர்மமான விஷயம் நீங்கள் படம் பார்த்தா தான் புரியும். ஸோ கொஞ்ச நாள் கழித்து இவங்களோட பொண்ணும் அவரோட ஹஸ்பண்டும் இவங்களை பார்க்குறதுக்கு வேகமாக வராங்க. வந்தோடனே அம்மாவை பார்த்தோன்னே அம்மானு சொல்லி கட்டி பிடிச்சி அழுவாங்கன்னு பார்த்தா, அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஏன் இங்கே வந்த, உன்னை நான் வருவேன்னு சொல்லியிருந்தேனா, உன்னை நான் பாட்டுக்கு வீட்டிலே கடந்தானே சொல்லியிருந்தேன் அப்படி சொல்கிறாங்க. என்னடா இத்தை தாய் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு அதிர்ச்சியில் போய் பார்க்குறாங்க. ஏமா இப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்து அவங்க நடவடிக்கையும் சரியில்லை. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பயே அவங்க அம்மா சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. ஸோ தன்னோட அம்மாவோட இழப்பு தாங்க முடியாமல் இங்கே ஏதோ ஒரு மர்மமான விஷயம் நடக்கு, அதுக்கு எனக்கு காரணம் தெரிஞ்சாவும் சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் தான் நிறைய மிஸ்டியான விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஸோ நல்ல விறுவிறுப்பாகவும் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும் இந்த மூவி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். He's already here. Number 3, Talent Force. 4 பேர் நல்லா ஜாலியாக இருப்பாங்க அந்த பசங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எதாவது ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. போகிற வழியில் ஒருத்தன் தடுத்து நிறுத்தி, இந்த இடத்துக்கு போங்கடா சூப்பராக இருக்கும்னு சொல்கிறான். சரி என்ன இடம்னு பார்த்தா அந்த இடம் பேர் தான் டேலண்ட் ஃபால்ஸ் தான். இதுக்கு தான் டைட்டில் கடை போடுறாங்க போல இருக்குது. சரி இவங்க வண்டி எடுத்துகிட்டு அங்கிட்டு போகலான்னு பார்த்தா ஒரு பெரிய தேட்டரு. அந்த தேட்டரில் பயங்கரமான கூட்டம். சரி தலைவன் படம் தான் ஓடுது போல இருக்குது, உள்ளே போய் ஒரு 8 பாத்ரூம் வந்துடலாம். உள்ளே போனால் அவங்க வாழ்க்கையே மாறிடுச்சு. அப்படி அந்த தேட்டருக்குள்ளே என்ன தான் இருக்கும்? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் தான் இருக்கும். நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புவீங்க நம்புகிறேன். நம்பர் 2, த டெரர் ஆஃப் ஹாலோ ஈஸ். என்ன பேரே இவ்வளோ பெருசாக இருக்குது, படம் ரொம்ப லென்த்தாக இருக்குமோலாம் பார்க்காதீங்க. எவ்வளோலேருந்து இருந்தாங்க, நம்மளுக்கு பிடிச்சிருந்தா டைம் வரது தெரியாது. ஸோ படத்தோட ஸ்டோரி என்னென்னா, டிம்மன் இருக்காரு இந்த படத்தோட ஹீரோ. இவரை வந்து 3 பசங்க ரொம்ப கலாய்க்கிறாங்க, ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. இவங்களை எப்படியாவது பழிவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை படிக்கிறாரு. அந்த புக்குக்குள்ளேருந்து ட்ரைப்ஸ்டர் அப்படின்ற ஒரு வினோதமான ஜந்து வெளியே வருது. இந்த ஜந்து வந்து அவர்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி நடிக்குதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் அந்த 3 பசங்களையும் இதுதான் தாறு மாறாக போட்டு வாங்குது. ஆனால் இதுவே இவரோட உயிருக்கு ஆபத்தாகும் போது இவரை வச்சு இந்த உலகத்தில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜந்து என்னென்னமோ பிளான் பண்ணுது. இதில் வர முக்கியமான ஒரு லெஜண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வர ஹாரர் சீன்ஸ் தாங்க. நொடிக்கு நொடி வேற லெவல் ஹாரர் சீனாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.
நம்பர் ஒன், த கால். ரீசெண்டாக 2020 ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான த்ரில்லர் மூவி தான் இந்த மூவி. இது தமிழ் டப்பில் இன்னும் வரலைங்க. பின்ன ஏண்டா இது இந்த லிஸ்ட்டில் போட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கதை வேறு லெவலாக இருக்குங்க. மொத தடவை பார்த்தப்ப புரியல, பட் பல தடவை பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு மூவியை ஏன்டா தமிழ் டப்பில் பண்ணாமல் இருக்கீங்களே அப்படின்னு ஒரு வெறுப்பு வருதுங்க. என்னென்னா, படத்துடைய ஹீரோயின்ங்க இவங்க ஏதோ புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பேகி எதுவும் வரும்னு பார்த்தா ஒரு ஃபோன்லேருந்து கால் மட்டும்தான் வருது. சரி, அந்த கால் எடுத்து பேசுவோன்னு பார்த்தா எடுத்துனே கட் பண்ணிடுறாங்க. சரி, போக போக என்ன ஆகுதுன்னு பார்த்தா வந்துக்கிட்டே இருக்குது ரிப்பீட்டடாக அந்த ஃபோன்லேருந்து காலு. ஒன்றுமே பண்ண முடியல, ஆனால் அங்கிட்டு இருந்து சில பேர் பேசுகிறாங்க, அது அவங்களுக்கு புரியல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள், நிறைய அசம்பாவிதெல்லாம் நடக்குது. ஸோ பயங்கரமான ஒரு த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. இது தமிழ் டப்பில் வரணும்லாம் வெயிட் பண்ணாதீங்க, இப்போ போய் ஏதோ சப்டைட்டிலோட போய் பார்த்துருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாப்பி தீபாவளி, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.